பக்கத்தில் கவலை தோய்ந்த முகத்தோடு என் சகோதரி அடுத்து பேச வர போகிறாங்க. ஆமாம், சத்தியமாங்க, மனுஷன் ஹீரோ ஹோண்டா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் பைக் வச்சுருக்கார். யார் அது புரிச்சனா? அவங்க ஊருக்கு போயிருந்தப்போ கடலூர்லேருந்து அவர் தான் அந்த வண்டியில் கொண்டு விட்டார். ஓஹோ, பார்க்குறேன் இந்த வண்டியில் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுன்னு ஸ்பீடா மீட்டர் இருக்கும்ல. ஆமா, அந்த ஸ்பீடா மீட்டர்ல நம்மளாம் என்ன படம் ஒட்டி வச்சிருப்போம்? முருகன் படம், மாரியம்மா படம், மாரியம்மா படம், குலதெய்வம் படம், கருப்பணசாமி படம், அப்படிதான் ஒட்டி இருப்போம். ஆமா, மனுஷே இந்த அம்மா படம், அது மைக்கை பிடிச்சி இப்படி பேசுற மாதிரி படத்தை ஒட்டி, இது படத்தை ஒட்டி இருக்காங்க. ஆமாண்ணே, ஸ்பீடா மீட்டர் புரிஞ்சா புரியல. என்ன காவல் தெய்வமான்னு உன கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டார். 3 வருஷம் ஆச்சுங்கன்னு, இன்னொரு 5 வருஷம் ஆகும் இது புரியிருக்குன்னார். ஏங்க ஒட்டியிருக்கீங்கன்னு சொன்னா கேளு, இது புரியாது அப்படின்னாரு. ஏங்க என்ன 10 தடவை பதறி கேட்டதுக்கப்புறம் மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னா, இதை பார்த்துட்டு உதச்சா தாண்டா வண்டி உடனே ஸ்டார்ட் ஆகுதுன்னா. இதுக்கு பேசாமல் இந்த பிள்ளையே அந்தாலும் உதச்சிருக்கலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நிலமை, நீங்கள் உங்களை பார்த்த பார்த்தாது. நான் என்னையா சொல்ல, என் வாயில் எத்தனை பொண்ணு பார்த்தீங்க கல்யாணத்துக்கு? மொத்தம் 12 பொண்ணு பார்த்தையா. ம், தலைவலிக்கு அயோடெக்ஸ் கொடுக்குற ஒரே அம்மா இந்த அம்மா தான். தலைவலிக்கு அயோடெக்ஸ் கொடுக்குறாங்களடா நாட்டில். அயோடெக்ஸ் வந்து அடிவட்டதுக்கு போடுறதை கொண்டாந்து என் தலையில் தடவி தெருவில் விடுறதுக்கு. உங்கள் எண்ணம் பூரா எனக்கு தெரியும். காதல் வருகிற போதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு சந்தோஷம் தானே. மனைவி அந்த தலைவியாக வரும்போது நான் கேட்குறேங்க, இந்த காதல்லையே பிரச்சனை வருதுண்ணே, காதல்லையே பிரச்சனை. நான் கேட்குறேன், ஆம்பளை பையன் காதலுக்கும் பொம்பளை பிள்ளைங்க காதலுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்படியா, வித்தியாசம் இருக்கா? ஆம்பளை பையன் காதல் எப்படி தெரியுங்களா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி. ஓஹோ, அது எப்போ வரும், எப்படி வரும், வருமா, ஒன்றும் தெரியாது. ஆனால் பொண்ணுகளோட மனசு இருக்கு பார்த்தீங்களா, அது சத்யராஜ் மாதிரி. ஓஹோ, நடுவர்களே எப்போ உதைக்கும்னே தெரியாது. எல்லாரும் சீரியலை பார்த்து அழுகிறாங்க, சீரியலை பார்த்து அழுகிறாங்க. பெண்கள் மனைவிங்கிறீங்களே, ஆம்பளைகள் எதை பார்த்து அழுகிறான்? ஆம்பளை எதை பார்த்து அழுகிறான்? ஒரே ஒரு வீட்டில் ஒரு பொட்டி வாங்கி வச்சிருக்கிறமே, கடனை உடனே வாங்கி. என்ன பொட்டி? பிரிட்ஜுன்னு. கண்டிப்பாயா, அதுக்கு பேர் பிரிச்சு கிடையாது, நம்ம அமரத்தில் அதுக்கு பேரை மாத்திரம். என்ன பேர்? இன்னையிலேருந்து பிச்சைக்கார பொட்டி. நம்ம பிச்சைக்கார பொட்டி. ஏன் பிச்சைக்கார பொட்டி தெரியுமா? ஒரு காலத்தில் மிச்சம் இருந்த சோறு குழம்பையெல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல, அதை பூரா பிரிச்சில் வச்சு இப்போ புருஷனுக்கு போடுது. அதுலேயும் பாருங்கள், எல்லார் வீட்டு பிரிச்சையும் திறந்து வாருங்க, பெருச்சாளி பொந்தில் சுருட்டி வச்சது மாதிரியே இருக்கும். 5 ரூபாய் இஞ்சி, இவ்வளோ கொண்டு கொத்தமல்லி, போன வாரம் வச்ச ரசம் இப்போ விஷமாகவே மாறி தொலைஞ்சிருக்கும். என் பொட்டாளிலாம் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கா உள்ளே இருக்க பாத்திரத்தில். அடையாளம் செவ்வாய் குழம்பு புளிக்குழம்பு, புதன்கிழமை கருவாட்டு குழம்பு. இதை எடுத்தாலே எனக்கு ஈரக்குலையெல்லாம் கதம் கதம் கதன்னு ஆடுது. சனிக்கிழமை வெங்காய சட்னி, அதான் எனக்கு வைக்கிறது. நான் தமிழ் ஆசிரியர்ல, என் வீட்டில் சங்க இலக்கிய சாம்பார் புறநானூறு புளிக்குழம்புன்னு தான் ஒட்டி வச்சிருக்காங்க. ஓ, உங்க முறப்படி ஒட்டி. அதுலயும் பாரு, பிரிட்ஜில் தான் மாவு வைக்கிறது, தலையில வைக்கிற மல்லிகைப்பூவும் வைக்கிறது, முழுங்க வேண்டிய மாத்திரையும் வைக்கிறது. மாத்திரையை தூக்கி முழுங்கணும்னா மல்லிகைப்பூ வாட வருது, மல்லிகைப்பூ தூக்கி தலையில் வச்சா மாத்திரை வாட வந்து தொலையுது. இந்த கண்ட்ரோல் பூரா உங்க கையில் இருக்க வரைக்கும் தான் பிரிட்ஜுக்கு உள்ள மதிப்பு. அதே ஒரு 10 நாளைக்கு அந்த பிரிட்ஜை பூரா தொடச்சு விட்டு எங்க ஆம்பளை கண்ட்ரோலில் மாற்றி விட்டு பாருவே, நேராக பாண்டிச்சேரிக்கு உங்கள் ஊருக்கு வண்டி எடுத்துக்கிட்டு வருவோம். வண்டு வாங்கி ஏற்றணும் வச்சுக்க, சும்மா லோடு லோடாக ஏற்றும். அப்படி எங்கள் அழுகு பிரித்து கதவை மெதுவாக தான் சாத்து வாங்கி. ஏன் அழுத்தி சாத்தனா மூடி திறந்துக்கிடுச்சுன்னா பிரித்து மூடியில் உள்ள இது சாமாங்க மூடி. அவ்வளவு பொறுப்பாக வச்சுக்கிற ஆளுக எங்கள் ஆளுக தெரிஞ்சுக்க. உங்கள் கண்ட்ரோலுக்கு தான் பிரிட்ஜ் கப்புவாட அடிக்குது. எங்கள் கண்ட்ரோலில் விட்டு பாரு, பிரிட்ஜை திறந்து அப்படி மூணம்னா கிளிங் கிளாங் கிளிங் கிளாங் கிளிங் கிளாங் கிளிங் கிளாங்னு சவுண்டு கூட வரும். வீட்டுக்கே வாஸ்து மணி. குடிக்கிறான் குடிக்கிறான் குடிக்கிறான்னா அது வேற ஒரு குற்றச்சாட்டு நம்மளை பார்த்து. ஆமாம், ஏன் குடிக்கிறான்? அவன் கடல் இவ்வளோ போடுற பாடம் அவனுக்கு தான் தெரியும். மார் அடைப்புனா நம்மளுக்கு மார் அடைப்பு வந்துருதா இல்லையா? ஜனவரியில் 3 நாள் கடல் அடைப்பு. உண்மையில சொல்றேன், 15ஆம் தேதி திருவள்ளூர் தினம் கடை அடைச்சிட்டாங்க, 26 குடியரசு தினம் கடை அடைச்சிட்டாங்க, 28 தைப்பூசம் கடை அடைச்சிட்டாங்க. அதாவது கடை அடைச்சு விட்டான்னு முத நாளே 3 வாட்டர் வாங்கி அதை வச்சுக்கிறது தெரியாம முத நாளே குடிச்சு போட்டு குப்பர விழுந்துட்டாங்க. ஏன் குடிக்கிறான்? ஏன் குடிக்கிறான்? அவர்களே குடிங்கிறது ஒரு பேய்னு அவனுக்கு தெரியும். தெரியும், அதையும் தாண்டி ஏன் குடிக்கிறான்? ஏன் குடிக்கிறான்? வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிங்கிற பிசாசா அவனால கொஞ்சம் அடக்க முடியும். அதனாலதான் இந்த பேய கொஞ்சம் குடிக்கும். இந்த பேய உள்ள விட்டா தான் பிசாசா அடக்க முடியும். ஆனா எங்க ஊர்ல ஒருத்தர் தானே பொண்டாட்டினாலதான் குடிக்கிறதே விட்டான். அப்படியா? ஆமா. ஏண்டா என்ன திருந்திட்டியான்னு கேட்டேன். இல்ல, பொண்டாட்டிய நினைச்சே குடிக்கிறத விட்டேன். அப்படியா? எப்படி அண்ணா? குடிச்சா எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுதுங்க அண்ணா.
எடா அந்த கருமத்துக்கு தாண்டா குடிக்கிறேன், என்னடா பிரச்சனை இல்லைங்க, குடிச்சிட்டு என் வீட்டை பார்க்குறேன், வீடு ரெண்டாக தெரியுது, என் பொண்டாட்டியை பார்க்குற ஏற்கனவே ரெண்டு உருவம், இப்போ நாலு உருவமாக தெரியுறா, சேர்ந்தடிச்சா செத்து போயிருவோமோங்கிற பயத்தில் ஒரே இதில் விட்டுட்டேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணா, குடிச்சவன் பொண்டாட்டி திட்டிக்கிட்டே இருந்தான்னு சொல்லி பொண்டாட்டி காலில் விழுந்துட்டான். விழுந்தவன் அரை மணி நேரமா எந்திரிக்கல, காலை புடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். இவ ஏ மன்னிச்சிட்டையா எந்திரியா மன்னிச்சிட்டையா எந்திரியான்னா, அரை மணி நேரம் எந்திரிச்சு போனா பரவாயில்ல திருந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டில் போய் காலை பார்க்குறா, இவன் கொழுச்ச கழட்டிட்டு போயிட்டாயா அடுத்த ரவுண்டுக்கு, இவன் இதை தெரிவிக்கிட்டு இருந்துக்க அந்த முதவே அது தெரியாம உட்காந்துருந்துருக்கு. நம்மால் அங்க போனாலும் புதிய தத்துவமெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அங்க எழுதி இருக்கிற அந்த கடையில குடித்தாலும் சாவு, குடிக்காவிட்டாலும் சாவு, ஆகவே குடித்து விட்டு சாவு.